ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு மொபைல் டெவலப்பர் ஆகணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்க போகிறோம். ஸோ மொபைல் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஆண்ட்ராய்டு மொபைலில் ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன், ஐஓஎஸ் மொபைலில் ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன். ஸோ ரெண்டு விதமான அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்னது, டிஃப்ரெண்ட் ஓஎஸ். ஸோ இப்போ சில அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் ஒர்க் ஆகும், அது அப்ளிகேஷன் உங்களால் லினக்ஸில் போய் ரன் பண்ண முடியாது. ஸோ சேம் தான் ஆண்ட்ராய்டில் உள்ளது ஐஓஎஸில் ரன் பண்ண முடியாது, ஐஓஎஸில் உள்ளது ஆண்ட்ராய்டில் ரன் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் என்ன பண்ணணும்னா, ரெண்டுக்குமே தனித்தனியாக டெவலப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ தனித்தனியாக டெவலப் பண்ணுறது எப்படின்னா, நேட்டிவும் வாங்க, நேட்டிவ் பிளாட்ஃபார்ம், நேட்டிவ் ஆண்ட்ராய்டு, நேட்டிவ் ஐஓஎஸ். இப்போ நேட்டிவ் ஆண்ட்ராய்ட்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி அதில் லாங்குவேஜ் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜாவா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அது இல்லைன்னா காட்லின், ஜாவா யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம், இல்லைனா காட்லினை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஆண்ட்ராய்டு. அதே இது ஐஓஎஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ் கோடு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே வந்து இந்த எக்ஸ் கோடுன்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ எக்ஸ் கோடு யூஸ் பண்ணுவாங்க. இல்லை உள்ள லாங்குவேஜ் என்னென்னா, ஸ்விஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீவியஸாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அப்ஜெக்டிவ் சி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கரண்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து ஸ்விஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நேட்டிவ் அப்ளிகேஷன் பாங்க. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ யூஸ் பண்ணி நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம். எக்ஸ் கோடை யூஸ் பண்ணி வித் ஸ்விஃப்டோட இதனால நீங்கள் ஐஓஎஸ்க்கு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது நேட்டிவ் அப்ளிகேஷன். இப்போ லேட்டஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ரெண்டு இதுக்கு அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு ரெண்டுக்குமே தனித்தனியாக டீம் வேணும். ஸோ அப்படி இல்லாமல் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணிக்கிறாங்க. கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா ஏதாவது ஒரு இதில் டெவலப் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு இதுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி, ரெண்டு இதுக்குமே பில்டு போட்டு பில்டு கிரியேட் பண்ணிக்கலாம். பில்டு போட்டு ஒரு அப்ளிகேஷனை வந்து மேக் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளட்டர் இல்லைனா ரியாக்ட் நேட்டிவ், அப்புறம் எம்ஏயுஏ, இது வந்து மைக்ரோசாஃப்டோடது மாவி, வேறு அயானிக். ஸோ இந்த இதுலலாம் டெவலப் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிவிட்டு ஒரு சேம் கூட ஆண்ட்ராய்டுக்கும் பில்டு போட்டுக்கலாம், ஐஓஎஸ்க்கும் பில்டு போட்டுக்கலாம். இது போக இப்போ ஃப்ளட்டர் வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ளட்டர் வந்து வெப்பும் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷனாகவும் என்ன பண்ணிக்கலாம்னா, ஃப்ளட்டரை பில்டு போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் மாயில செலக்ட் பண்ணிங்கன்னா, இது ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷனாகவும் பில்டு போட்டுக்கலாம், ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு. அது போக என்ன பண்ணிக்கலாம்னா, விண்டோஸ் அப்ளிகேஷனாகவும் நீங்கள் பில்டு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இது, இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் பாங்க. கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா ஒரே சாஃப்ட்வேர் வச்சு ரெண்டு இதுக்கு பண்ணுறது, பில்ட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணால், டாட் யூஸ் பண்ணுவாங்க லாங்குவேஜ். ரியாக்டில் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் டைப் ஸ்கிரிப்ட். ரியாக்ட் நேட்டிவ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்கும் அல்லது டைப் ஸ்கிரிப்டாக இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் இந்த ரியாக்ட் நேட்டிவ் பண்ணுவாங்க. இது இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சி ஷார்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சி ஷார்ப். அதே மாதிரி அயானிக்கில் பார்த்தீங்கன்னா, இதுவும் நார்மல் தான், இதில் வந்து ஆங்குலர் யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா ரியாக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆங்குலர் ரியாக்ட்னா இதுக்குள்ளே என்ன தான் வரும், உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வரும் இல்லைனா டைப் ஸ்கிரிப்ட் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்னது, கிராஸ் பிளாட்ஃபார்ம். இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது, அது என்னென்னா பிடபிள்யூஏம்பாங்க, ப்ராக்ரெசிவ் வெப் ஆப், பிடபிள்யூஏ. இதனால் என்ன, ஒரே வெப் அப்ளிகேஷன் தான். பிடபிள்யூஏன்னா ஒரு நார்மலாக ஒரு வெப் அப்ளிகேஷன், பட் அது மொபைலில் ஓப்பன் பண்ணும்போது மொபைல் அப்ளிகேஷன் மாதிரியே உங்களுக்கு லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே இருக்கும். அதேமாதிரி ஒரு ஷார்ட்கட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மொபைல் அப்ளிகேஷன் என்ன பண்ணுவீங்க, ஆப்போட ஐக்கானை ஓப்பன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப் ஆகும். அதேமாதிரி ஐக்கான் மாதிரியே இந்த அப்ளிகேஷனுக்கு கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த அதை கிளிக் பண்ணுவோம், அது ஓப்பன் ஆகிடும். அதேமாதிரி இப்போ நெட்ஒர்க் இல்லைனா உடனே இது டிஸ்கனெக்ட் ஆகாது. இது வந்து இந்த நெட்ஒர்க் இல்லாமல் ஒர்க் பண்ணும். நம்ம ஸ்டோரேஜ், லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம், இந்த பிடபிள்யூ ஆப் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் இது பிடபிள்யூ. ஸோ இது மாதிரி நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பிடபிள்யூ வந்து வெப் அப்ளிகேஷன் பண்ணுறவங்களே பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். நேட்டிவ் படிக்க போகிறீங்களா இல்லைனா கிராஸ் பிளாட்ஃபார்ம் படிக்க போகிறீங்களான்னு பார்த்துக்குங்க. ஸோ நேட்டிவ்னா என்னது, ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பண்ண முடியும். நீங்கள் ஆண்ட்ராய்டு படிக்கலாம் இல்லைன்னா ஐஓஎஸ் படிக்கலாம். ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு படிச்சிங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் பண்ண முடியும், ஐஓஎஸ் படிச்சிங்கன்னா ஐஓஎஸ்க்கு தான். இப்போ கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா நான் அந்த நாலு சொல்லலாம், அந்த நாளில் ஏதாவது ஒரு இருந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் படிச்சிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, படிக்கும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்கணும். இப்போ நான் ஒரு மொபைல் அப்ளிகேஷன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதில் என்னென்ன இதெல்லாம் படிக்கணும், ஃபஸ்ட்டு நார்மலாக யூஐ எப்படி டிசைன் பண்ணுறது. ஸோ நார்மலாக என்ன பண்ணிப்பாங்கன்னா யூஐ.
ஸோ நீங்கள் யூஏல பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு நார்மலாக ஒரு அப்ளிகேஷனாக லாகின் தான் இருக்கும். ஸோ லாகினில் என்ன பண்ணிப்பாங்கன்னா மல்டிபிள் லாகின் யூஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டம் லாகின் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் அஷூர் ஏடியை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளவங்களுக்கு மட்டும் அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா அஷூர் ஏடி யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஏடபிள்யூஎஸ் ஆக்டா யூஸ் பண்ணலாம். ஆக்டா வந்து நீங்கள் ஆஃபீஸில் எக்ஸ்டர்னல் யூஸ் இருக்கா என்ன பண்ணிக்கலாம்னா ஏடபிள்யூஎஸ் ஆக்டாவை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுபோக சோசியல் மீடியா, சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி என்ன லாகின் பண்ணுறது, இப்போ கூகுள் ஃபேஸ்புக் இது மாதிரி யூஸ் பண்ணியும் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பேஜ் டிசைன் பண்ணுறது, ஸோ எப்படிலாம் செக்யூரிட்டி யூஸ் பண்ணணும். இப்போ லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ஒரு டோக்கன் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த எவரி சர்வீஸாக கால் பண்ணும்போதும் அந்த டோக்கனை யூஸ் பண்ணி தான் கால் பண்ணுவாங்க. ஸோ லாகின் பேஜ். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக உங்களுக்கு டிசைன் இப்படி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அப்ளிகேஷனில் கீழே ஒரு பார் இருக்கும், டேப் பார் சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் இந்த ஐக்கான் இருக்கும். இது வந்து ஐஓஎஸ்க்கும் ஆண்ட்ராய்டுக்கும் மாறும், ஐஓஎஸ்க்கு கீழே இருக்கும் ஆண்ட்ராய்டுக்கு மேலே இருக்கும் இந்த டேப் பார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டுக்குமே முன்னாடி இதுதான் ஸ்டாண்டர்டாகவே இருந்துச்சு, பட் இப்போ வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. சிலதுக்கு வந்து ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு ரெண்டுக்குமே கீழே இருக்குது, இல்லைன்னா மேலே இருக்குது, அது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இது வந்து டேப் பார். இந்த டேப் பார் என்னன்னு பாருங்க, அப்புறம் இங்கே வந்து இந்த ஆப் பார் இருக்கும். இதில் வந்து ஸ்லைடர் மெனும்பாங்க, இந்த சைடில் இருக்குல்ல இந்த இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய மெனுஸ்னால் ஸ்லைடர் மெனு. ஸோ இந்த மெனு எப்படி டிசைன் பண்ணுறது பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் வச்சுருப்பாங்க, ஏதாவது புதுசாக நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி இப்போ டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ அது போக மேக்ஸிமம் இதில் என்ன யூஸ் ஆகும்னா லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட் வியூம்பாங்க, லிஸ்ட் கண்ட்ரோல். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபோனில் வந்து கான்டாக்டாக டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அதுவும் லிஸ்ட்டு தான், ஏன்னாங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு லிஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா கார்ட் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறாங்களா, அதுவும் ஒரு லிஸ்ட்டு தான். ஸோ லிஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அந்த லிஸ்ட்டை பற்றி படிக்கணும். இது போக நிறையா இதுனா இருந்து இப்போ லாகின்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் ஐடி இருக்குது. ஸோ அப்போனா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் ஐடியை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அது மாதிரி படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் மெயினாக என்ன படிக்கிறதுனா ரெஸ்ட் சர்வீஸை எப்படி கால் பண்ணுறது. ஸோ எல்லாமே டேட்டா என்ன பண்ணுங்கன்னா ரெஸ்ட் சர்வீஸை யூஸ் பண்ணி தான் நம்ம மொபைலில் உள்ள டேட்டா எல்லாமே யூஸ் பண்ணோம். ஸோ அந்த ரெஸ்ட் சர்வீஸை நம்ம எப்படி கால் பண்ணுறதுன்ற எல்லா லாங்குவேஜ், இப்போ லாங்குவேஜுக்கு லாங்குவேஜ் இந்த கால் பண்ணுறது மாறுபடும். ஸோ அதனால் ரெஸ்ட் சர்வீஸை கால் பண்ணுறது எப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுருக்கணும். இது போக சிலர் வந்து லோக்கல் டிபி யூஸ் பண்ணுவாங்க, லோக்கல் டேட்டா பேஸ். லோக்கல் டேட்டா பேஸ் எதுக்குன்னா இப்போ சில அப்ளிகேஷன் வந்து நெட்ஒர்க் இல்லாத பிளேஸ்லேயும் ஒர்க் ஆகணும். இப்போ வந்து ஏதாவது நிலக்கரை சொல்கிறவங்க இது மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, அண்டர் கிரவுண்டில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து நெட்ஒர்க்கே கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒர்க் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவாங்க, டேட்டா எல்லாத்தையும் லோக்கலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போ நெட்ஒர்க் வருதோ அப்போ என்ன பண்ணிக்குவாங்கன்னா சர்வருக்கு சிங்க் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போனா லோக்கல் ஸ்டோரேஜை பட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி இந்த டோக்கன் இதெல்லாம் என்ன பண்ணிப்பாங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் வச்சுருப்பாங்க. இது லோக்கல் டேட்டா பேஸ், அப்புறம் லோக்கல் ஸ்டோரேஜ், அந்த லோக்கல் ஸ்டோரேஜை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜில் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதுலேருந்து வேல்யூவை எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது, அந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது போக வேறு என்ன இருக்குன்னா மல்டிலிங்குவல்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறோம், இப்போ எனக்கு வந்து அப்ளிகேஷன்லேயே மல்டி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. இப்போ நான் எனக்கு அரபிக் யூஸ் பண்ணணும், இல்லை தமிழ் யூஸ் பண்ணணும், இல்லைனா ஹிந்தி யூஸ் பண்ணணும், இது மாதிரி அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். அதுதான் இந்த மல்டிலிங்குவல் சொல்லுவாங்க. ஸோ ஒரே இதில் மல்டிபிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன், புஷ் நோட்டிஃபிகேஷன் பாங்க, புஷ் நோட்டிஃபிகேஷன். ஸோ புஷ் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எப்படி பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன்லாம் இப்போ பேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நிறைய இதுக்கு இருக்குது, அந்த நோட்டிஃபிகேஷனை எப்படி சென்ட் பண்ணுறது. அது மாதிரி டிவைஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும். இப்போ கேமரா, கேமராவை எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ளூடூத் இருக்கும், ப்ளூடூத்தை எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி டிவைஸ் ரிலேட்டடாக என்எஃப்சி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது போக வேறு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும்னா லொக்கேஷன் சர்வீஸ், இப்போ கூகுள் மேப்லாம் இருக்கலாம், மேப் பேஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது. ஏன்னா இப்போ இந்த புக் சாரி ஃபுட்டுலாம் ஆர்டர் பண்ணுறல எல்லாருக்குமே எனக்கு லொக்கேஷன் தான் மெயினாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி காரு கால் டாக்ஸி புக் பண்ணுறது எல்லாத்துக்குமே லொக்கேஷன் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா கூகுள் மேப் யூஸ் பண்ணுவாங்க, அதில் லொக்கேஷன் பேஸ்டு சர்வீசஸ் இருக்கும், அது எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கணும். அப்புறம் இந்த இதோட எரர் ஹேண்ட்லிங், ஸோ நீங்கள் ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக அதோட எரர் ஹேண்ட்லிங் பார்க்கணும். அது மாதிரி லாக்கிங், இதில் உள்ள எரர்லாம் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஃபயர் பேஸில் இருக்குது, அது மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் டூல்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன எரர் லாக் பண்ணிட்டீங்கன்னா தான் தெரியும். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தெரிஞ்சிடும். இதே இது மொபைல் அப்ளிகேஷனாக லட்சக்கணக்கான பேர் யூஸ் பண்ணுவாங்க, வேறு வேறு டிவைஸில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எரர் வருதுன்னா சில டைமில் எரர் வந்து என்ன பண்ணிங்கன்னா பர்டிகுலர் டிவைஸுக்கு மட்டுமே வரும். ஸோ அப்போனா எந்த டிவைஸ்லேருந்து வந்துச்சு, எந்த வெர்ஷன் ஆஃப் ஓஎஸ்லேருந்து வந்தது. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுபோக ஆர்கிடெக்சர், இப்போ நிறைய ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணாங்க. நார்மலாக எம்பிபிஎம் ஆர்கிடெக்சர் இருக்குது, எம்பிபிஎம்
இப்போ ஃப்ளட்டர்னா பிளாக் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஆர்கிடெக்சர் இருக்கும். ஸோ அதில் என்ன ஆர்கிடெக்சர் உங்கள் அப்ளிகேஷனுக்கு சூட் ஆகும் பார்த்துட்டு அந்த ஆர்கிடெக்சர் நீங்கள் யூஸ் பண்ணுறதையும் பார்த்து வச்சுக்கலாம். அது போக என்ன தெரிஞ்சிருக்கோம்னா, ஒரு அப்ளிகேஷன் எப்படி டெப்ளாய் பண்ணுவீங்க, ஒரு அப்ளிகேஷன் வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் டெப்ளாய் பண்ணணும், அல்லது ஆப் ஸ்டோரில் டெப்ளாய் பண்ணணும், அந்த டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது மாதிரி மேக்ஸிமம் ஐஓஎஸ் இருக்குல்ல, ஐஓஎஸ் ஆப் வந்து பில்டு போடணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேக் மிஷின் தேவை. நார்மலாக விண்டோஸ் மிஷினில் வச்சு நீங்கள் ஃப்ளட்டர் இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம், பட் உங்களால் பில்டு போட்டு அதை ரன் பண்ணி பார்க்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு மேக் மிஷின் தேவை. அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஆப்பிள் ஐடியும் தேணும், ஆப்பிள் டெவலப்பர் அக்கௌண்ட் தேவை. அது என்னென்னா $100 வரும்னு நினைக்கிறேன், $100 இயர்லி $100 கட்டி இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இப்போ ஆண்ட்ராய்டு அக்கௌண்ட்னா டெவலப்பர் அக்கௌண்ட் வந்து வருஷத்துக்கு ஒன் டைம் கட்டினா போதும், நீங்கள் வருஷம் 2500 எவ்வளோ இருக்கும் அதான் ஒன் டைம் சார்ஜ் தான், நீங்கள் வருஷம் கட்டணுங்கிற தேவை கிடையாது. ஸோ அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக வேறு என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், யூனிட் டெஸ்டிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி யூனிட் டெஸ்ட் பண்ணுறது, யூஐ டெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் மேக்ஸிமம் டெஸ்டிங் டீம் யூனிட் டெஸ்டிங் நீங்கள் பார்த்துங்க, யூஐ டெஸ்டிங் வந்து டெஸ்டிங் டீமே பார்த்துக்குவாங்க. அந்த யூஐ எப்படி டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்டிங் டீமே பார்த்துக்குவாங்க. ஸோ இது போக என்ன இருக்குன்னா வெப்யூன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. வெப்யூனா ஒரு வெப் அப்ளிகேஷனாக உங்கள் மொபைல் அப்ளிகேஷனுக்கு உள்ளே கால் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வெப்யூவில் கால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப்யூவை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அது போக டேட்டா இன்புட் வாங்குறது அதுதான் இந்த தெரியும், 4 ரெஸ்ட் சர்வீசஸை எப்படி கால் பண்ணுறது, இன்புட்டு வியூ பண்ணி பார்க்குறது, டெலீட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிங்க. மேக்ஸிமம் லிஸ்ட்டு, அது போக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத பார்த்து வச்சுக்கணும். அதேமாதிரி செக்யூரிட்டி, ஃபஸ்ட்டு மொபைல் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மெயின், அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ், மூணாவது செக்யூரிட்டி. மேக்ஸிமம் எல்லா அப்ளிகேஷனும் இது மெயின், மொபைல் அப்ளிகேஷனில் இது கண்டிப்பாக தேவை. ஸோ உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவாங்க, அதர்வைஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எதில் மொபைல் அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணுங்கள், டிசைட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.